தக்கு நாங்கு தக தகுந்தறி கிடதக தகதி நாங்கு தக தகுந்தறி கிடதக தக்கும் தகுந்தறி தகதம் தகுந்தறி தகதி நாங்கு தக தகுந்தறி கிடதக. இதுதான் நம்ம வீடு. கனகாலம் வாங்கி இருக்கிறீங்களா? சுனாமிக்கு பிறகு தான் நான் இங்கே வந்தேன். அப்போ சுனாமிக்கு பிறகு அங்கே இருந்தீங்க? உங்கள் நிலாவளியில். நிலாவளியில் இருந்தீங்க? நிலாவளி வேலூர். வேலூருக்கு அங்கே மனுஷன் அங்கே மோசம். நிலாவளியில் மனுஷன் மோசம் போயிட்டதா? ஆ சரி சரி. அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் தனி தனியாக வந்துனீங்க? மகள் இருந்தே தான். மகள் இப்போ மோசம் போயிட்டேன். இப்போ ஒரு வருஷம் தான் மோசம். மகள் ஒன்று இருந்து மகளும் மோசம் போயிட்டு. ஓ, எத்தனை பிள்ளைகளும் அப்போ உங்களுக்கு? எனக்கு எல்லோரும் அஞ்சு பேர். அஞ்சு பேரில் இப்போ எத்தனை பேர்? ஒரு ஆள் ஒரு ஆள் மோசம் பண்ண நாலு பேர் இருக்காங்க. நாலு பேர். மூணு பொம்பளை பிள்ளைங்க, ஒரு ஆம்பளை பிள்ளைங்க. அவங்க அங்கே இருக்கிறாங்களே இப்போ அவங்கெல்லாம்? அவங்க இருந்தாங்க. நாங்கள் ஒரு ஆள் இருக்குது. இது தங்கன ஒரு ஆள் இருக்குது. அது என்ன, நீங்கள் தனியத்தானே வீட்டில் இருக்கிறீங்க? இப்போ மனுஷன் இல்லைன்னா நீங்கள் தனியாக தானே இருக்கிறீங்க? நான் தனியாக இருக்கிறேன். உங்கள் நினைக்கிற கோழி ரெண்டு மூணு கிடக்கு தானே. கோழியை பார்த்துக்கிட்டு வீடு வாசலை பாதாளையை விடக்கூடாது. அங்கனைக்கு வந்து இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் செஞ்சு செஞ்சு போய்டும். மகள்கிட்ட சாப்பாட்டுக்கு போகிறீங்க. அப்போ நீங்கள் தனியாக இருந்து அங்கேருந்து சாப்பாடு பண்ணி கொண்டு சாப்பிட்டு போட்டு இங்கேயே இருக்கிறீங்க? அப்போ இங்கேருந்து வேலையை முடிச்சுட்டு அங்கே போய் சாப்பிட்டுட்டு இரவைக்கு அங்கே வரேன். அப்போ இரவு இங்கேருந்து பகல் நடந்து போவீங்களா? ஓ, நடந்தான் போகணும். அப்படி என்ன இருக்கிறதுல உங்களுக்கு பயம் இல்லையோ? என்னத்தை பயப்படுறது? பயம் ஒன்றும் இல்லையே. என்னத்தை பயப்படுறது? உலகத்தில் பயந்து வாழ்ந்து வாழ்ந்து சரி வர. இப்போ எத்தனை வயசு வந்துருப்போம் உங்களுக்கு? ஐம்பத்தொம்பது. ஐம்பத்தி ஒம்பது வயசு? சாவுக்கும் பயம் இல்லையோ? சாவுக்கு பயந்து உலகத்துல வாழையிலாது. எப்ப எல்லாரும் சாவுக்கு அதான் பயம் இல்லாமல் இருக்கிற வீட்டுக்குள்ளே இருக்கு. அப்போ வீட்டில் அப்போ டிவி அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? இருக்குதான். டிவியெல்லாம் பார்க்குறீங்களா? என்ன நாடகம் இங்கே பார்க்குற? இல்லை, உங்கள் மகள்கிட்ட பார்க்க. மகள்கிட்ட விட்டாங்க. இங்கே டிவி இல்லை? இருக்கு. ஏன் பார்க்குறீங்க? அப்போ பழுதாக போயிட்டு. ஆடா, இங்கே பழுதாக போயிட்டு இருக்கேன். அப்போ டிவியில் என்ன நாடகங்கள் பார்க்குறீங்களா? சும்மா நாடகத்தை பார்த்துக்கலாம். படங்கள் அதெல்லாம் பார்க்குறேன். அப்போ முந்தி உங்களோட காலத்தில், உங்களோட கல்யாணம் முடிஞ்ச காலத்தில் நீங்கள் எல்லாம் படத்துக்கெல்லாம் போனேன் இல்லையா? படமே பார்க்குறேன். இல்லை, ஒரு படம் பார்க்குறேன். பார்க்குறேன். படமே பார்க்குறீங்களே? இதுவரை காலத்துக்குள்ளேயும் உங்களோட மனுஷனை கல்யாணம் முடிச்சு அவங்க போவாங்க, தியேட்டருக்கு போவாங்க, வருவாங்க, படம் பார்ப்பாங்க. நான் போகிறேன். ஓ, அதான் நீ உங்களோட ஒரு நாளும் உங்களோட மனுஷன் படத்துக்கு குடிக்கணும்? ஒரு கூப்பிட்டாலும் நாங்கள் மாட்டேன். ஏ, நான் போகிறேன். நம்மளுக்கு அதுக்கு கூட்டு வரை. படம் பார்க்குறன்ற நல்ல விஷயம் தானே. அப்போ இப்போ நாடகம் எல்லாம் பார்க்குறீங்க? இப்போ நாடகம் பார்க்குறேன். நாங்கள் கொஞ்சம் நேரம் பார்ப்போமா? நாங்கள் நினைக்கிற நிறுத்தர வந்தால் வருது. அப்போ அம்மா அப்பா அவரோட இருக்கலாம். உங்களோட அம்மா அப்பா ஒரு நாளும் படத்துக்கு குடிக்கிட்டு போயிடல? யாரும் நாங்கள் போகிறீங்க படத்துக்கு? அம்மா அப்பாவும் போகிறேன். இல்லை, அவங்களும் படம் பார்க்குறீங்க? ஒருத்தரும் படிப்புண்ணா எங்களுக்கு. ஏன் எங்களுக்கு முஸ்லீம் மதத்தில் அப்படி? நாங்கள் எங்களுக்கு விருப்பங்கள அது போகிறதுக்கு. இல்லை, அப்படி மதத்தில் ஒரு கட்டுப்பாடு இருக்கா படம் பார்க்கக்கூடாதுன்னு? கட்டுப்பாடு இருக்குதான். அது நாங்கள் எங்களோட சனங்கள் பார்க்காம இருக்கலாம்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செய்யலாது கட்டுப்பாடு செய்யலாது. அப்போ நான் பார்த்துக்கிறேன். நிறைய முஸ்லீம் மக்கள் படங்கள் எல்லாம் படம் பார்க்குறாங்க தான். பார்க்கக்கூடியாக்கள் பார்க்குறாங்க தான். எங்களுக்கு விருப்பங்களை பார்க்குறது. நீங்கள் பழைய ஆகலானே அந்த காலத்தில். அது அந்த காலத்தில் பார்த்துருந்தா தான் எங்களுக்கு இப்போ உள்ள படத்தில் உள்ள அந்த காலத்துலாம். அந்த அதான் நீங்கள் சொல்கிறது, அவங்க சொல்கிறது பழசுகள்னா அவங்க சொல்கிறதும் சரிதானே. நீங்கள் முந்தின காலத்தில் உங்களோட எப்படிலாம் டிவி எல்லாம் இல்லை. அப்போ தியேட்டர்லாம் தியேட்டர்லாம் போய் படம் பார்த்துருக்கீங்க. அப்போ அந்த காலத்தில் நீங்கள்லாம் அந்த நான் சொல்கிறேன் அந்த பழைய காலத்தாக்கில் இப்போத்த காலத்தில் பொடிகள் என்ன செய்வாங்கன்னா லூசுகள்னு சொல்லுவாங்க. பண்றான் கெட்டு போறான். இல்ல தானே படம் பார்த்து தான் கெட்டு போகுது. இப்ப பிள்ளை
இப்பதே இல்ல, நாங்க அப்படி இல்லன்னு சொல்லி இப்ப அறிவு அவங்களுக்கு கூட என்ன அந்த காலத்துல உள்ளாக்கள் அந்த படம் பார்த்து கெட்டு போனோம்னு சொல்றது ஒழிய இந்த காலத்துல இந்த காலத்துல படம் பார்த்து தான் கூட கெட்டு போயிருந்தது. நீங்க எத்தனை வயசுல கல்யாணம் முடிச்சீங்க? நான் சொன்னேன் 23 வயசு. 23 வயசுல கல்யாணம் எல்லா ஒண்ணையும் முடிச்சீங்களா? இல்ல. அப்ப பேசியா செய்த நீங்க? அப்ப உங்க மனசுல முதல் விருப்பம் இல்ல? அது என்ன ஒரு லவ் பண்ணி கல்யாணம்? அது வந்து சாய் நவப்பன் பேசுற மாப்பிளே நாங்க வேணாம்னு சொல்லல. உள்ள பிள்ளைகள் வேணாம் சொல்லுது. நினைக்கிறேன் சொல்லணும். ஏன் பிடிக்காத பொடியனை காட்டி தான் பிடிச்ச புரியனை கட்டினாலுமோ பிடிக்காத புரியனை கட்டினாலுமோ நாங்கள் வாண்ட நாங்கள் தானே வாழாமையில் இந்த வாழ்ந்த நாங்கன்றது நீங்கள் சொல்லுங்கள். அப்போ விருப்பம் இல்லை உங்களோட மனசில் விருப்பம் இல்லாமல் வாழ்கிறோன்றது இல்லை. அப்படி இல்லை அப்படி இல்லை. அப்போ நாங்கள் வாழ விருப்பத்தோட நாங்கள் வாண்டோம். நாங்கள் அது விருப்பத்தோட என்ன ஏறது அந்த காலத்தில் என்ன இந்த காலத்தில் மாதிரி இல்லை. இந்த காலத்தில் டைவோர்ஸ் இருக்குது, ஒரு ஒரு பிரச்சனைன்னா உடனே வெட்டி போட்டு போயிடுற கல்யாணம் முடிக்கலாம். அது இப்போ 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 அதானே சொன்னேன். இப்போ உள்ள காலம் எல்லாம் கம்ப்யூட்டர் காலங்குண்டு. அப்போ உள்ள காலத்தில் அப்படியெல்லாம் இல்லை. கம்ப்யூட்டர் காலம்தான் சரி, அப்பத்த காலத்துல இப்படி இல்லத்தான். ஆனா அந்த காலத்துல லவ் இருந்தாங்க. லவ் பண்ணவங்களா லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சாங்களே இத்தனை பேர் இருக்காங்க. அது லவ் பண்ணி முடிக்கிறாங்களே அது சரியா? அந்த காலத்துல நாங்கள் தான் லவ் பண்ணி முடிக்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு மத கட்டுப்பாடு இருந்திருக்கும், அப்படி இருக்கணும், பொம்பளையில் வழியில் வழிகிடக்கூடாது, அப்படிலாம் இருந்திருக்கும். ஆனால் அதுக்காக வேண்டி நீங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. மற்றாக்களை எல்லாம் இப்போ கிண்டல் பண்ணுற மாதிரி இல்லை நீங்கள் சொல்கிறீங்க. விரும்பினாக்களுக்கு விரும்பி விரும்பி முடிக்கிறார்களும் விரும்பி முடிக்கிறாங்க தான் விருப்பம் பேச்சு கட்டி கொடுக்குறாங்களும் கட்டி கொடுக்குறாங்க. இப்போ உங்களோட மதத்திலேயே இப்போ பார்த்தோம்னா இப்போ கன பேர் கன எனக்கு தெரிஞ்ச ஆக்கள் எனக்கு தெரியும் என்னோட படித்த படிக்கிறதன் லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிச்சோம். அது அவன் முடிக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் செய்யலை. அப்போ பேந்தன அப்போ அது அதுவும் ஒரு கட்டு அது லவ் அது லவ் பண்ணுறது உங்களுக்கு நீங்களும் லவ் பண்ணி முடிச்சிருப்பீங்க சொல்லலை. இப்போ நான் முடிக்கிறேன். இப்போ நான் எந்த கதை போகிறேன் முதல் லவ் பண்ணது ஒரு ஆள் பேருந்து கல்யாணம் முடிச்ச ஒரு ஆள் அந்த பாத்தீங்களா? அது எங்களுக்கு துரோகம் பண்ண துரோகம் இல்லாது நாங்கள் லவ் ஒன்றா உங்களை ஆத்தையமாப்பும் போட மாட்டோம்டாங்கள் தெரியும். சண்டை முடிச்சு பிரிச்சு விட்டாங்க. ஏன் இப்போ பிரிக்க அது பிரிக்கிறாங்களோ தாய் அப்படியே பிரிக்கிறாங்க. அது விருப்பம் நீங்கள் உங்களை மாதிரியான ஆக்கள் அந்த பிரிக்கிறார்கள் எங்களை அப்படியாக்கலாம் அப்படி ஆக்கலாம் பிரிக்க மாட்டாங்க. உங்களை கூட இல்லை என்ன மாதிரி கல்யாணம் முடியும் நீங்கள் பேசிய கல்யாணம் ஒரு பிள்ளையில லவ் பண்ணி கல்யாணம் முடியல. நீங்களாம் பேசிச்சு நீங்களும் கூட பிள்ளை எல்லாத்தையும் அடக்கி வச்சிருந்துக்கிறீங்க. நாங்கள் அப்படி கட்டுப்பாடாக வளர்த்தோம். கட்டுப்பாடாக வழக்கில் அடக்கி வச்சிருந்தீங்க நான் சொல்லணும். நீங்கள் நீங்க முட்டாள்தனமா செய்ததுக்கா வண்டி மற்றாக்கள் எல்லாத்தையும் அப்படி சொல்லக்கூடாது. நாங்க முட்டாள செய்யலையே. இப்ப சரி உங்களை கொண்டு கட்டுப்பாட வச்சு கொண்டு நாங்கள் படம் பார்க்க மாட்டோம், நாங்கள் இப்படித்தான் இருப்போம் அப்படித்தான் படம் பார்க்கல எங்களுக்கு விருப்பங்களா? நாங்க படம் பார்க்க சரியா விரும்ப இல்ல. அப்ப அந்த நேரங்களில் அவங்களோட மனுஷனுடைய நீங்க ஒரு நாள் சண்டை பிடிக்க இல்லையா? ஆ சரி. இப்போ இந்த முஸ்லீம் மதங்களை பொறுத்தவரையில் இப்போ 2 கல்யாணம் 3 கல்யாணம் 7 கல்யாணம் வரைக்கும் முடிக்கலாம்ன்ற அப்படி ஒரு பிரச்சனை எல்லாம் இருந்தது. இப்போ நவீல் நாயகம் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள்லாம். அப்போ நீங்கள் உங்களுடைய ஆள் எத்தனை கல்யாணம் முடிச்சுக்கிறேன்? எங்கட அதான் சொன்னேன் 2 கல்யாணம் முடிச்சது. ரெண்டு கையெடுத்துட்டு கதைங்க கதைக்கிற அப்படிலாம் கையில் உங்களுடைய ஆள் 2 கல்யாணம் முடிச்சுக்கிறேன். 3 கல்யாணம் முடிச்சது 2 அதில் 2 இருக்குது இதில் 5. அந்த அவருக்கு 2 பிள்ளைங்க. அப்போ அவர் அவங்க கூட சொந்தக்காராளா இல்லடிக்கு? இல்லடி சொந்தம் இல்லை. அவ வரையாளா இப்போ நான் உங்களுக்கு விரோதமாக போய் கல்யாணம் முடிச்சவரா இல்லடிக்கு அவன் மடிச்ச? இல்லை 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 என்ன அவ தான் முதல் முடிச்சது. ஆ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உங்களை முடிச்சது. அப்போ அவ முடிச்சுட்டு கையை விட்டுட்டாரா? டைவர்ஸ் பண்ணி தான் நீ வந்து முடிச்சது. அப்படியா? அவங்களுக்குள்ள பிரச்சனையே அது நம்மளுக்கு தெரியாது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. அவரோட பிள்ளைகள் ரெண்டையும் கிட்ட வேற வரான். அப்போ மூத்த மனசிக்கு 2 பிள்ளைகள் இப்போ உங்களுக்கு 5 பிள்ளைகள். அதுக்கு பிறகு உங்களுடைய வந்திருந்துட்டார். அப்போ அவள் ஒரு கல்யாணம் முடிக்க இல்லையா? அவங்க வயசு அப்படியே போய் விட்டுட்டான். வயசு கூடின உடனே அப்படியே பிள்ளையோட விட்டான். கணக்கை யோசிக்கிறீங்களே என்ன? ஒரு யோசிக்கிறீங்களே யோசிக்க யோசிச்சு என்ன சரி நம்ம பாதிக்கணும் யோசிச்சா யோசிச்சா சரி வர நம்ம யோசிச்சு என்ன நம்ம இது இது வந்துருக்கு கொண்டீங்க நம்ம பாதிக்கப்படும். இப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் அவசரப்படுற ஒரு ஆள். அவசரப்படத்தானே வேணுங்க வேறு வேலை இருந்து ஒன்றும் செய்யலாது. அவசரப்படத்தானே எது விஷயம் முடிக்கலாம்?
அவசரப்பட்டா டென்ஷன் வந்துடும். டென்ஷன் வந்தா உங்களுக்கு இப்ப வயசெல்லாம் கூடி போச்சுலோ, எனக்கெல்லாம் 63 டென்ஷன் வரது அளவுக்கு இல்லை. ஒரு பயம் இருக்கு தானே? பயம் இல்லை, பயம் எல்லாம் அப்படியா அந்த பிறகு செத்து போறோமே, செத்து போக போறோமே, செத்தா பிறகு இப்படியே ஒன்றும் இல்லையே, அப்படிலாம் பயம் இருக்கு. நாங்கள் இந்த உலகத்தை கட்டி ஆள வர இல்லையே, நாங்கள் மோசிட்டு சாவராக்கள் தானே, நம்ம உலகத்தை கட்டி ஆள வந்தால் நம்மளை இல்லையே. இப்போ வயசு போயிட்டுது, பயம் சாவு வந்து வயசையாக பார்க்குது. இப்போ நீங்கள் இளம் வயசில் சில உடைய ஒரு ஆக்சிடென்ட்னா நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரி இருந்தால் அவ்வளோ பயப்படுவீங்க? ஏன் பயப்படணும்? அது வர வேண்டிய காலம் வந்துட்டு பயம் பயந்தேன்னு சரி. இப்போ நீங்கள் பள்ளிக்கூடம் போகிறீங்க, பள்ளிக்கூடம் போய்க்கல ஒரு ஆள் சைக்கிளால் இடிச்சு போட்டேன், இடிச்சு போட்டால் இப்போ நெஞ்சில் அல்லது முதலில் ஏதோ ஒரு கம்பி ஏதோ குத்தி போட்டு நான் ஆஸ்பத்திரியில் இருந்து ஆக போகிறேன், ஒரு பயம் உண்டு வரும் இல்லை? அப்படி ஒரு பயம் உண்டு வர இளம் வயசு, சின்ன வயசு, சின்ன வயசில் வந்தாலும் ஓடுவோம். சரி, உங்களோட பள்ளிக்கூட காலங்களில் எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்ச நீங்க? புடவக்கட்டு. ஆ, புடவக்கட்டு. அப்போ இருந்தது இங்கே புடவக்கட்டுலையா படிச்ச நீங்க? புலவர்கள் இருந்தால் நிலாவளிக்கு வந்தேன், நிலாவில் இருந்தப்போ சுனாமி கிஞ்சலாம் தெரியும். ஆ, சுனாமிக்கு அப்புறம் நிலாவளிக்கு அவ்வளோ சுனாமி அடிச்சதா பெருசா? ஊர்வாசல இது. ஆ, அந்த அது பரவக்கிற மாதிரி கொஞ்சம் புட்டியும் இருக்குதானே, நல்லா தண்ணி வந்துருக்குங்க. நியாயமரசனம் செத்து அதுக்குள்ள நியாயமரசனம் சனம் செத்து தான், முஸ்லீம் மக்களையும் செத்து, முஸ்லீம் மக்களும் அதுக்குள்ள முஸ்லீம் மக்களும் இருக்கிறாங்க, தமிழாக்களும் இருந்தவங்க, எங்களை பேரை பிள்ளைங்களும் செத்தாங்க. அப்புறம் கூட எந்த படிக்கிறதுல படிச்சீங்க? அப்போ இல்லை, இப்போ தான் இந்த வருதாகவும் அபாயாகும். ஆ, உங்களோட காலத்தில்? எங்களோட காலத்தில் இல்லை. ஆனால் உங்களோட காலத்தில் இப்போ தமிழ் ஜன மாதிரி தான் நீங்களும் இருந்துறீங்க. என்ன தமிழ் ஜன மாதிரி நாங்கள் அப்படி போகலையே, தமிழ் ஜன மாதிரி நாங்கள் போனால் சரி பெரு சரி பெருமா, நாங்கள் எங்களோட முறைப்படி நாங்கள் போக வருவோம். சாரு கேட்டுக்கு இந்த சாரு கேட்டு தான் நீங்கள் முட்டாக்க போட்டு, அப்படி தான் முந்தின காலத்தில் இருந்தவங்க அப்படி தான் இருந்தோம் நாங்கள் இருந்தாங்க. அதே மாதிரி பள்ளிக்கூடம் போயிருக்கல, இப்போ 65 பிறகு தான் முன்னுக்கு அந்த நேரத்தில் அப்படி இறங்கி 65 முன்னுக்கு எல்லாம் நீள பாவாடை சட்டை போட்டு நீட்டு பாவாடை சட்டை போட்டு வர முடியும் போட்டு வருவது அது முந்தி அந்த அதுக்கு பிறகு தான் இந்த அரை பாவாடை சட்டையெல்லாம் போட்டு அப்படிலாம் வந்தது. சைக்கிள் ஓடுங்களா? சைக்கிள் ஓட தெரியாது. ஏன் சைக்கிள் பழகை இல்லை? என்னதுக்கு எங்களுக்கு அந்த ஆடம்பரம் எங்களுக்கு வேணாம். ஆடம்பரம் இல்லை, அந்த காலத்தில் சைக்கிள் எல்லாம் பொம்பளையில் ஓடுனா புளியண்டு சொல்லுவாங்க. நாங்கள் பைசைக்கிள் ஓடவே இல்லை, எங்கள்ட பைசைக்கிளும் இல்லை, நாங்கள் ஓடி பழகவும் இல்லை. உங்களோட அப்பாட்ட பைசைக்கிள் இல்லை? அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு பைசைக்கிள் எடுத்து தெரியல? உங்களோட அப்பா பள்ளிக்கூடம் போகிறதுக்கு எல்லாம் எடுத்து தெரியல, நடந்தான் போகிறது? நடந்தாம கிட்ட தானே, நடந்தான் போகிறது. ஆ, பள்ளிக்கூடம் கிட்ட புத்தகங்கள்லாம் பேக் எல்லாம் வந்துட்டு இல்லை தானே? ஏன் இல்லை, பேக் இருந்தேன், பேக்கெலாம் கொண்டு போகிறேன் நாங்கள், கையில கொண்டு வரது, இடுப்பில் வச்சு கொண்டு வரதும் இருக்கும், பேக்கில் எல்லாம் அப்படிதான் எப்படியும் கொண்டு வரேன். இப்போ உங்களுக்கு நீங்கள் கோயிலுக்கு எல்லாம் நீங்கள் போகிறோம் இல்லையா? ஏன் போகிறேன்? இப்போ பள்ளி வாசலுக்கு போகிறோம்டா. இப்போ சைவாக்கள் அடிக்க கிறிஸ்தவ ஆக்கள்லாம் சேர்ந்து போகிறாங்க, கோயிலில் போகிறாங்க. இப்போ உங்களுக்கு அப்படி சேர்ந்து கோயிலுக்கு போகிறதுக்கு அப்படிலாம் இருக்கா? நீங்கள் தனித்தனியே தான் போகும். நாங்கள் எங்களோட ஆக்களோட தான் எல்லாரும் சேர்ந்தால் நாங்கள் பள்ளிக்கூடம். ஆம்பளைகளுக்கு புறம்பா? ஓ, ஆம்பளைகள் வேறையா பொம்பளைகள் வேறையா தான் வைப்பாங்க. ஆ, இப்போ ஆம்பளைகள் நெடுக போகணும், அப்போ அவங்கள தொழுகை வித்தியாசமாக இருக்கும். ஆம்பளைக்கு இருக்குதான், பொம்பளைங்க இருக்குதான். அப்போ உங்களுக்கு தொழுகை என்ன மாதிரி இருக்கும்? எங்களுக்கு வரப்போ இருக்குது தொழுகை இருக்குது, தகஜத்து இருக்குது, வித்திரை தொழுகை இருக்குது, அந்த ஐங்கால தொழுகை இருக்குது, எல்லா தொழுகையும் இருக்குது. இப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த தொழுகை செய்யணுமோ? அந்தந்த டைமுக்கு செய்ய தான் வேணும். இப்போ ஒவ்வொரு நாளும் இப்போ நான் பார்த்தா இதில் இதில் பள்ளிவாசலில் வாங்குவோம் அப்போ எல்லாரும் அங்கே பள்ளிவாசலில் இருக்கும். ஆம்பளையில் போயிடுவாங்க, போயிடுவாங்க. அப்போ பொம்பளை பொம்பளையில் விட்டு தொழுகிறேன். ஆ, வீட்டில் இருந்து சொல்லணும். அப்போ உங்களுக்கு பள்ளிவாசலுக்கு போகிறதுக்கு அப்படி அனுமதி? அது இப்போ பள்ளிவாசலுக்கு போகிறேன்னாக்கா நான் பிறநாள் டைம் வருதுதானே, அப்போ போவோம். எதுவும் பயனாக வைக்கிறேன்னாக்கா போவோம். இன்னும் இப்படி நல்ல நல்ல விசேஷங்கள் தான் போவோம். மற்றபடி மக்கப்படி வந்துட்டு நான் போகிறேன். இப்போ நீங்கள் இளம் இளமாளாக வந்துட்டீங்க,
ரெண்டு சொன்னா பிறகு என்ன உடுப்பு அங்க போட்டுக்கொண்டு அப்படியே பள்ளிக்கூடங்களுக்கு போறீங்க, வெளியிடங்களுக்கு போறோம்டா, எப்படி உடுப்பு எல்லாம் போட்டு வெளியிடப்பாங்க போறாங்கடாக்கா வந்து இப்படி சாரி கொடுத்துதானே ஆகும். அந்த நேரத்துல சாரி தான் அந்த நேரத்துல இருந்து சாரி தான் இல்ல இப்ப இந்த அபாயா போட்டு சாரிக்கு மேல அபாயா போட்டு போகலாம், அமைச்சிக்கு மேல அபாயா போட்டு போகலாம். சரி, அப்ப உடுப்பா இப்ப சாரி உடுப்பாங்க அல்லடியதை போட்டுக்கொண்டு மேலால அபாயா போட்டு போவாங்க. இப்போ இப்ப போறோம், முந்தி எல்லாம் அப்படி இல்ல, முந்தி அப்படியே போயிட்டு வரோம், அப்ப சும்மா சாரி உடுத்திட்டு போயிட்டு வரோம். அப்போ எவ்வளோ கட்டுப்பாடோட நீங்கள் இருந்திருப்பீங்க? நாங்கள் கட்டுப்பாடலாம் வளர்ந்தோம், கட்டுப்பாடலாம் வளர்ந்து ஆயுதப்பம் கட்டி தந்தாங்க, கட்டுப்பாடலாம் வாழ்ந்தோம். இப்போ ஏன்னா ஒரு பிள்ளையரோட போயிருக்கலாம் தானே நீங்கள்? பிள்ளையோட தானே இருக்கிறேன் போ, இந்த வீட்டை பால அடைய விடையிலாது. அப்போ வீட்டை பாடா ஒரு ஒரு பிள்ளையஞ்சே வந்திருக்க சொல்கிறாங்க. எல்லாரும் வீடு இருக்கா? அவங்களுக்கு இருக்க வீடு வச்சு. அப்போ அதுக்காக வேண்டி நீங்கள் இங்கே வந்துருக்கிறேன். தனியாக இருக்கிற பிரச்சனை இல்லையே, தனியாக தனியாக ஒரு இடத்துல இருக்கிறேன்டாலே விசிறாக்கிடும். அது உங்களுக்கு விசிறேன்னாக்கா அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், ஒன்றும் செய்யலாது. தனியாக டிவி அப்படி அது இருந்தேன்டா கூட பார்த்து கொண்டு இருக்கு. எனக்கு அதை பற்றியான விஷயம் அதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை. நான் இப்படி தான் இருப்பேன், இதுதான் சட்டம், ரெண்டு சட்டம் இதுதான். நீ டிவி வேணாம், ஒன்றும் வேணாம். நான் இப்படி இருந்து நான் இப்படி இருந்தேன் எந்த வேலையை முடிச்சு போட்டு வாங்க கேட்டால் தொழுது போட்டு சாப்பாட்டு போகிற டைம். எத்தனை பேர பிள்ளையர்? பேர பிள்ளையில் ஒரு கணக்கு இல்லாமல் கிடக்கு, அங்கே கணக்கு இல்லாமல் கிடக்கு. கல கல வேலையிலேருந்து கண்டலாவில் இருந்து புலவ கடலேருந்து நிலவாளி வர கடையிலும் கிடக்கு. எல்லாம் கணக்கு பேர பிள்ளையில் ஒரு 20 பத்து கூட தான் கிடக்கு பேர பிள்ளை. அப்போ எந்த பேர பிள்ளையில பிடிக்கும்? பேர பிள்ளையில் இருந்தால் ஒரு பிள்ளையிலையும் கிடைக்கல, பிள்ளையில் இருந்தால் எல்லாம் பிள்ளையில் தான் எல்லாம் வாங்கி கொடுக்கத்தானே வேணும். இப்போ மனுஷனும் இல்லை, காசு எவ்வளோ வச்சுக்கிறீங்க? யார் காசா? எனக்கு அது எண்ணி கணக்கு எடுக்கலை. பேங்க்ல அக்கௌண்ட்டும் இல்லை, அதெல்லாம் தேவையில்லை. அந்த வேலையே ரொக்கம் உங்களுக்கு அக்கௌண்ட்டே வைக்க இல்லை. அப்போ நீங்கள் எல்லாம் பழைய ஆக்கள். பழைய ஆக்கள்னு நான் சொல்கிறேன் என்னடப்பா? இருக்கா உங்களுக்கு ஃபோன் இருக்கா? என்கிட்ட ஃபோன் இல்லைன்னு தான் சொன்னேன். ஃபோன் இல்லை, பேங்க்ல அக்கௌண்ட் இல்லை, மற்றது சினிமா பார்க்குறே இல்லை, மற்றது சைக்கிளோட தெரியாது. உலகத்தில் இருந்து இப்படி யோசனை இல்லையே, ஒரே அடியாக பாதிக்கணும். வீட்டுக்குள்ள இருந்த ஒரு கட்டுப்பாடா அப்படியே இருக்கிறது. அப்போ எப்போ இருந்தோமோ அதே மாதிரி தான் போய் இருந்துக்கிட்டீங்க. மாறி மாறி கொண்டு தானே வருது. அப்படி அந்த அப்படியெல்லாம் மாறிய என்னத்துக்கு மாறுவான்? அப்படி அல்லாக்கு மாறான வேலையெல்லாம் எங்களுக்கு வேணாம். அது சரி, ஓ கடவுள் நம்பிக்கை. ஓ கடவுள் நம்பிக்கையில நாங்கள் இருந்தோம். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை நல்லா இருக்கு. ஓ கடவுள் கூட மோட்சத்துக்கு குடியினுவா, நாங்கள் நல்லா நடக்கணும் அப்படி அந்த ரூட்டோட இருக்கிறீங்க. அப்படிதான் நெஞ்சம் கொண்டுக்கிறீங்க? அப்படிதான் நீங்கள் நடங்கி இருந்துக்கிட்டு. அதை விட என்ன தேவையில்லாம இல்லை, சண்டையெல்லாம் பிடிக்கிறீங்களே. இப்போ கொடுவலுக்கு எல்லாம் பாருங்களே, கதைச்சா கதைக்கிற கதையை ஒழுங்காக காய்ச்சா நேர காய்ச்சா ஏன் கொள்ளுறாங்க? குறுக்களை காய்ச்சிட்டு போனால் கொள்ளுவ தான் பார்ப்பாங்க. இப்போ சாதாரணமான கதையை இப்போ ஊருக்குள்ள உள்ள கதையை தான் நான் குறுக்களை காய்ச்சினேன். நீங்கள் அதுக்கு கொடுவலுக்கு இல்லை வாடி இருக்கு. கதை கொடுக்குற கதை வந்தாக்கா கொழுவ தானே வேணும். நீங்கள் கதைக்கிற கதைகளை பார்த்தா கொடுக்குற கதையும் வருவது. அதுதான் ஊருக்குள்ளே கொஞ்சம் சண்டித்தனமான ஆள். அது சண்டித்தனம் டைம் வந்தால் சண்டித்தனம் காட்ட தான் வேணும். சண்டித்தனம் வந்தால் சண்டித்தனம். அப்போ அந்த இளம் வயதில் வாரதை விட்டு கொடுக்கவும் கூட வழியே போகவும் கூடாது. அப்போ இளம் வயதில் கணக்காக புள்ளி எடுக்கவும் கூட வயசு புள்ளியில எல்லாத்தையும் அந்த டைமில் இதுதான் அடிச்சிருப்பீங்க? அடியும் போட்டிருக்கு. ஆனால் மனுஷன்காரனோட மட்டும்தான் கதைக்கு இல்லையா? மனுஷனோட மரியாதை தான். மனுஷன் இல்லை இருந்தால் அவ்வளோ உதவியாக இருக்கும். மனுஷன் இருந்தால் உதவி தானே மருவா? அப்படின்னு யோசிக்கிறேன் இல்லையா, அதை பற்றி யோசிச்சேன்னா சீரே அவங்கவுங்கள இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க. நம்ம யோசிச்சு என்ன செய்ய, மக்கள் இருக்காங்க, மக்கள்கிட்ட திண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். வேறு என்ன செய்ய, வேறு என்ன நம்மளுக்கு தேவை இல்லை? இப்போ மனுஷன் இருந்தால் உங்களுக்கு ஒரு லெவல் ஒன்று இருக்குன்னா ஒரு ஆர்வம், அது இது இருக்கு தான் அதிகாரம் இருக்குன்னா அப்போ இல்லை என்ன செய்யலாம்? இப்படி ஒரு ஆரத்தை திண்டு ஆரத்தை திண்டுக்கிட்டு இருக்க வேண்டியா? அவர் இருக்கே அதிகாரமாக இருந்துருப்பீங்களா? அதிகாரம் தாங்க, அப்போ அதிகாரம் இருக்குன்னா புருஷன் இருக்காருன்னு சொல்லி நம்பிக்கையில் அதிகாரம் காட்டலாம். இப்போ அதிகாரம் காட்டலுமா? காட்டையில ஒரு வயிற்று உடுமணம் தான் தேவை. ஒரு நல்ல சாப்பாடு கொண்டு போவாங்க.
அப்போ பரவாயில்லை அப்படி நல்லா பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு கொடுப்பு கூட இருந்தான். இப்போ வந்தால் என்னோட சண்டை பிடிக்கிறீங்க, உங்களோட கதைக்கு வந்தாலே தேவையில்லாமல் சண்டை எல்லாம் வருது. சரியோ சண்டை பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன? சண்டை வர டைமுக்கு சண்டை பிடிக்க தான் வேணும். அப்போ காசு எல்லாத்தையும் மிச்சப்படுத்தி கொஞ்சம் பேங்க்ல போட்டு வைங்க. பேங்க்ல போடுறது என்னத்துக்கு? பேங்க்ல போடணும். அப்போ சரி, வச்சு பேர பிள்ளைகளுக்கு இனிப்பு எல்லாத்தையும் வேண்டி வைங்க. நாங்கு தக தகுந்தறி கிட்டத்தக்க